வணக்கம் கண்மணிகளே, செல்லங்களே, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான கதையை பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா? ராஜாங்கிற குதிரையை பத்தின கதை. ஒரு ஊர்ல ரவின்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு குதிரைகள்னா ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு குதிரையை வளர்த்தான். அந்த குதிரையோட பேரு ராஜா. எப்பொழுதும் அந்த குதிரையோட தான் இருப்பான். அந்த குதிரையோட பேசிக்கிட்டு இருப்பான், விளையாடிட்டு இருப்பான், வெளியில் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவான், அதுக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவான். அந்த குதிரையை பார்த்து, ராஜா நீ ரொம்ப திறமசாலி, நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா, நீ வேகமாக ஓடுவ, உன்னோட கால்கள்லாம் கம்பீரமாக இருக்கு, அதனால் உன்னால் வேகமாக ஓட முடியும், நீ ரொம்ப வலிமையானவன், நீ தான் எப்பொழுதும் வெற்றி பெறுபவன் அப்படின்லாம் தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு அந்த குதிரைக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குதிரை என்ன பண்ணும், உடனே தன்னோட முன்னங்காலை தூக்கி அவன் கை மேலே வைக்கும், கை குலுக்கிற மாதிரி அவனும் அதே காலை பிடிச்சி குலுக்குவான். நீ எவ்வளவு வலிமையானவன் தெரியுமா, நீ தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்க போறவன், நீ வேகமாக ஓடுவ, உன்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இன்னும் உடனே அது என்ன பண்ணும், ஆமாங்கிற மாதிரி வேகமாக தலையசிக்கும். அவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராஜா குதிரை என்ன பண்ணோன்னா அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் வேகமாக ஓடும். அதே போட்டியிலெல்லாம் கலந்துக்கிட்டா முதல் பரிசு தான் வாங்கும். பட்டங்களும் பதக்கங்களும் அதுக்கு நிறைய கிடைச்சிது. அதுக்கு மின்னல் வேக குதிரை அப்படின்னு ஒரு பட்டம் கிடைச்சிது. அதுக்கு ஒரே சந்தோஷம். எல்லா போட்டிகள்லேயும் கலந்துக்க அது போய்கிட்டே இருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இடைவிடாமல் போட்டிகளில் கலந்து அது நிறைய 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 பரிசுகளை வாங்கிக்கிட்டே இருந்தது. அவன் ரொம்ப பாராட்டுவான் தன்னோட குதிரையை. ராஜா உன்ன மாதிரி ஒரு அதிசயமான குதிரை யாருக்குமே கிடைக்காது, நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நீ எனக்கு கிடைச்சிருக்க, நீ இல்லைன்னா எனக்கு எந்த சிறப்புமே கிடையாது, உன்னால தான் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு, நீ தான் என்னுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா ரவி. அதை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும். இன்னும் வேக வேகமாக ஓடும். அதுக்கு அன்பா அது உணவெல்லாம் கொடுப்பான், தீனி கொடுப்பான், புல் கொடுப்பான், எல்லாத்தையும் சாப்பிட்டு அது வந்து எப்பொழுதும் என்ன பண்ணும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். சோங்கி போய் சோம்பி போய் எதுவுமே இருக்காது. அது நல்லா சுறுசுறு சுறுசுறுன்னு வரவரப்பாக பாஞ்சு போய்கிட்டே இருக்கும். அது பந்தயத்தில் கலந்துக்கிச்சுன்னா இவன் சொல்லுவான், ராஜா ஊடு 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 ராஜா ஊடு ஊடு ராஜா, இன்னும் ஓடு, இன்னும் வேகமாக ஓடு, ஊடு 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 ஊடு, முதலிடத்தை நோக்கி ஓடு 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 ராஜா ஓடு அப்படின்னு அதை பாராட்டிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டோன்ன அது வேகமாக ஓடும். அது ஓடி போய் முதலிடத்த அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் பின்னாடி இருக்க குதிரையெல்லாம் எவ்வளோ தூரத்தில் வருதுன்னு திரும்பி பார்க்கணும்னா பார்த்துக்கங்களேன். இப்படி இருந்துட்டு இருந்தப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு, அது கொஞ்சம் களைப்பாயிடுச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக போட்டியில் கலந்துட்டு இருந்தா கொஞ்சம் களைப்பு வரதானே செய்யும். அப்படி இருந்தப்ப அவன் ரவி வந்து அதை ஒரு பந்தயத்துக்கு ஓட்டிக்கிட்டு போனான். அப்போ அதால் நடக்கவே முடியல. அப்போ அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சி முட்டாளே, என்ன இவ்வளவு மெதுவாக செல்கிற, வேகமா போ அப்படின்னு சொன்னான். அதை கேட்டோன்னே அதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, ஐயோ என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்னு அது யோசிச்சுது. ரிஷப்ப மறுபடியும் சொன்னான், நீ என்ன இவ்வளோ மெதுவாக போனால் நாம் எப்படி ஜெயிக்கிறது, போ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக திட்டினான். மடக்கழுத மடக்கழுத, வேகமாக போகாமல் இப்படியே நின்றுட்டுருக்க, உனக்கு திறமையெல்லாம் போயிடுச்சு, நீ வர வர சோம்பேறி ஆயிட்ட, அப்படியே தின்னு தின்னு அப்படியே கொழுத்து போயிட்ட, அதனால தான் நீ எப்படி இருக்க, ரொம்ப ஓட முடியாமல் தடுமாறுற திணற அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டுனா. மடக்கழுத மடக்கழுத, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை,
நீ ஒரு உபயோகம் இல்லாதவன், உபயோகம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனான். அதை கேட்டோன்ன அதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ, எனக்கு வயசாயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் என்னால் வேகமாக ஓட முடியல, நான் உண்மையிலேயே திறமை இல்லாதவன் ஆயிட்டனும் அப்படிங்கிற மாதிரி அது யோசிச்சுது. அப்போ என்னாச்சு, ஒரு கல் தடுக்குச்சு. தடுக்கினோன்னே அது காலெல்லாம் தடுமாறிடுச்சு, தடுமாறி கீழே விழ போச்சு. அப்போ அதை முந்திக்கிட்டு மற்ற குதிரைங்கள்லாம் வேகமாக ஓடுச்சு. ஆனால் இது என்ன பண்ணுச்சு, அப்படியே தடுமாறி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்ததுனால அதோட காலே முறிஞ்சு போச்சு, போட்டியில் தோற்று போச்சு. ரவிக்கு ரொம்ப கோவம். என்ன பண்ணா, சி, இந்த குதிரை இப்போ ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதா போயிடுச்சு, திறமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டினான். அப்போ அங்கே வந்த அவனோட அப்பா சொன்னார், நீ சொல்கிறது ரொம்ப தப்பு, குதிரை எப்பொழுதும் போல தான் இருக்கு, நீ தான் மாறிட்ட அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்பேன், அதுக்கு இடைவிடாமல் போட்டிகளில் கலந்துக்கிட்டதுனால களைப்பாக இருந்திருக்கும், அந்த நேரத்தில் நீ திரும்ப போட்டிக்கு ஓட்டிட்டு போனால் அதனால் எப்படி ஜெயிக்க முடியும், உன் மேலே தப்ப வச்சுக்கிட்டு அதையும் குறை சொல்கிற அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே இவனுக்கு ஆமாம், ஒருவேளை அப்படியே இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் குதிரையை பார்க்க போனான். ராஜா, என் மேலே உனக்கு வருத்தமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ களைப்பாக இருக்கிறது தெரியாமல் உன்னை மறுபடியும் போட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொன்னான். சொன்னோன்னே அதுக்கு அந்த குதிரை என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஆமாம், நான் உண்மையாலுமே களைப்பாக தான் இருந்தேன், நீங்கள் என்ன மடக்கழுதன்னு திட்டினோன்னே நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னதுனால நான் அதை அப்படியே நம்பிட்டேன், நம்பினதுனால என்னால் வேகமாக ஓட முடியல, நீங்கள் என்னை பாராட்டும் போது எனக்கு ஒரு உத்வேகம் வரும், அதனால் நான் இன்னும் வேகமாக ஓடுவேன், நீங்கள் திட்டும்போது அந்த வார்த்தைகள் என் மனசை ரொம்ப பாதிச்சுது, அதனால் என்னால் வேகமாக ஓட முடியல, நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோன்னே தன்னோட தப்பு ரவிக்கு புரிஞ்சுது. அப்பா அவன் என்ன சொன்னான், ஆமாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பாராட்டு வந்து ஒருத்தரை ஊக்கப்படுத்தும், எப்பொழுதுமே குறையே சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களால எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர்கிட்ட இருக்க குறை நிறை ரெண்டையும் பார்த்துட்டு அதில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். குறைய பார்த்து அவங்கள எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொன்னான் ரவி. அப்புறம் அவன் தன்னோட குதிரையை தன்னோட ராஜாவை வழக்கம் போல் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி பாராட்டினான். அதை கேட்டுட்டு அந்த குதிரை மறுபடியும் நம்பிக்கை பெற்றுச்சு. மருத்துவர்கிட்ட காமிச்சு அது காலை குணப்படுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் பயிற்சி எடுத்து போட்டிகளில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவன் அதை ரொம்ப தொந்தரவு பண்ணுறதில்ல, போதிய இடைவெளியில் தான் அதை போட்டிக்கு கூட்டிகிட்டு போனான். வழக்கம் போல் அது வெற்றி குதிரையாகவே இருந்துச்சு. அவனுடைய நம்பிக்கை வார்த்தைகள் அதை மறுபடியும் மீட்டெடுத்துச்சு. என்ன செல்லங்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு தானே? ஆ, பாருங்க, அந்த ராஜா குதிரை நிறைய பரிசுகளையும் பாராட்டுகளையும் வாங்கிச்சு அது வெற்றி பெற்றதுனால. அந்த வெற்றி எதனால் கிடைச்சிது, நல்ல ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை கேட்டதுனால கிடைச்சிது. எல்லாருக்கும் நல்ல விஷயத்தை கேட்க தானே பிடிக்கும். ஆ, இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.